ஓம் சிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக விரல்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா மோகினி மந்திரம் உரியேற்றப்பட்ட அதிசக்தி வாய்ந்த கணவன் மனைவி வசிய மருந்து எப்படி செய்கிறது இது எப்படி பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து கணவன் மனைவியே வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது சாமி ஒரு அநியோனியம் இல்லாமல் இருக்குது இல்லை வேற யாராவது சொல்லிக் கொடுத்து சதாய பார்ப்பதால் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது கருத்து வேறுபடல் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த வசிய மருந்து பிரயோகம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து முறையாக செய்து இதை வந்து பிரி பிரியோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கணவன் மனைவியை வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு நீங்கி ரொம்ப அன்யூனியம் ரொம்ப ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் சரிங்களா இப்போ ஒரு சிலரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலே வெறுப்புகள் அதிகமாக வருது சாமி என்ன சாமி வந்ததெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரிங்களா இதை வந்து முழுக்க முழுக்க இந்த மூலிகைகள் வச்சு செய்கிறது அப்போ இதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து சைடு எஃபெக்ட்லாம் வருமானதுலாம் கேட்குறீங்க அந்த மாதிரி எதுவுமே வராது இது போ இது இல்லாமல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது சரிங்களா ஜீவ ஜந்துக்கள் வச்சு செய்கிறது அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த பாசணங்களை வச்சு செய்யக்கூடிய வசதியில் ஈடு மருந்துகள்லாம் இருக்குது இப்போ அதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முறையாக வந்து சுத்தி பண்ணி பண்ணணும் அப்போ அதெல்லாம் வந்து சுத்தி பண்ணி அது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே கைபாகம் செய்பாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கணும் இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏமாந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து முழுக்க முழுக்க சைடு எஃபெக்ட்ங்கிறது ரொம்ப அதிகமாக கொடுக்கறக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அதுக்காக தான் சொல்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக செய்யலாம் ரெண்டாவது வந்து மோகினி மந்திரம் உச்சாடனம் கொடுக்குறனால ரொம்ப ஒரு அற்புதமான கைமேல பலன் வந்து நீங்கள் பார்க்கலாம் சரி நண்பர்களே சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு இரநாது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரங்களில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அப்போ அந்த கிரகண நேரங்களில் வந்து நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய மூலிகை எல்லாம் ஆடையொட்டி புல்லாமணக்கு விஷ்ணு கிரந்தி வெல்லருக்கு தொட்டால் அதிமதுரம் கோஷ்டம் இந்த மூலிகை எல்லாத்தையும் நீங்கள் முறையாக வந்து சேகரிச்சுக்கணும் முறையாக சேகரித்து இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதை வந்து முறையாக சுத்தி பண்ணிக்கணும் சுத்தி பண்ணி இதை வந்து நல்லா இடித்து இதை வந்து சூரனை மாதிரி செஞ்சு வச்சுக்கிறீங்க சூரணங்கிறது பவுட்ரு மாதிரி செஞ்சுக்கணும் பவுடர் மாதிரி செஞ்சு இது கூட வந்து பெய் கரும்பு சார் பெய் கரும்பு சாறு விட்டு நல்லா வந்து மெழுகு பதத்தில் அரைச்சிக்கிறீங்க மெழுகு பதத்தில் அரைஞ்சி அரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு சிலருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா குளியாகிய உருண்டை மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து சின்ன சின்னதாக உருண்டை மாதிரி பிடிச்சிக்கலாம் இல்லை ஒரு சிலருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பொடி மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை வந்து மீண்டும் வந்து நல்லா பதத்தில் அரைச்சு மீண்டும் வெயில் படாத இடத்துல நல்லா வச்சு நல்லா உலர்த்தி மீன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை வந்து இடிச்சு பொடி மாதிரி செய்துக்கலாம் அதான் அவங்களுடைய தேவைக்கு அறிஞ்சு சரிங்களா தேவைக்கு அந்த மாதிரி செய்து இதை வந்து ஒரு ஆணை கண்பட்ட சட்டிக்குள்ளே வச்சு முறையாக பச்சை வர்ண பட்டு துணியை வச்சு பட்டு நூலால் நல்லா சுற்றி கட்டிக்கிறிங்க சுற்றி கட்டிக்கிட்டு இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் இந்த ஆழ மருத்துக்கடியில் பீடம் அமுச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆலமரத்துக்கடியில் வந்து ஆலம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக வந்து கீழே வந்து குழி தோண்டி அதற்குள்ள ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை திரவியங்களை உள்ளுக்குள்ளே போட்டு அதேமாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கல்லூப்பு சரிங்களா கல்லுப்பு உள்ளுக்குள்ளே போட்டுவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த ஆணைக்கன் பட்ட சட்டியுள்ள உள்ளுக்களை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே வந்து சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த மோகினி மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து வரைஞ்சிக்கிறீங்க மந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டால் அதை அதை சுற்றி வந்து காரம்பூஷ் நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு முறை உண்டான படையெல்லாம் போட்டணும் படையெல்லாம் போட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மோகினி வசிய மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்திட்டு ரூபாடான கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நீங்கள் அந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஒன்பது நாட்கள் பூஜை செஞ்சு ஒன்பதாவது நாள் வந்து ஒரு வெண்பூசி நகையை சுற்றி உடச்சு போட்டுட்டு முறையாக உள்ள இருக்கக்கூடிய அந்த வசி ஈடு மருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு பொழுது கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் ஐந்தளவுக்கு ஊட்டி கொடுக்க வசமமாவை சித்தொழில் நூற்களை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்கண குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பாலம் அடைஞ்சு பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேரத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது நம்ம பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு பாலிக குரு